ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து கேடிஎம் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அப்புறம் வந்து ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு அன்பாக்சிங் இந்த வீடியோ போடுறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டேரெக்டாக போய் ஸ்டோரில் வாங்கலாம், இந்த பாக்ஸில் தான் கொடுத்தாங்க. இதான் ப்ளூடூத் வந்து அந்த பாக்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேடிஎம் பிராண்டு போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் 5, அப்புறம் வந்து டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் போட்டிருக்காங்க. சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து 1 to 2 hours. பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. ஸோ நல்லாவே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ அதனால தான் இது வாங்கினேன். ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பெருசாலாம் இருக்காது, சும்மா வந்து ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ கேடிஎம் போட்டுருக்காங்க பிராண்டு. இது வந்து ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த கேடிஎம் பிராண்டோட ஸ்பீக்கர். ஸோ பார்க்க நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ரோம் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாகவே. ஸோ இங்கே வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க ஊஃபர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பட்டன்ஸ்லாம் வந்துடும் முன்னாடியே வந்து. ஸோ மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ இந்தியா ப்ராடக்ட்டை நம்பி வாங்கலாம். ஸோ மேட் இன் இந்தியா. ஸோ இதான் அன்பாக்சிங். இதில் வந்து நம்மளுக்கு வெறும் ஸ்பீக்கர் மட்டும் தான் வந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஸ்பீக்கர் மட்டும் தான் வந்துருக்கு நமக்கு, வேறு யூஎஸ்பி சார்ஜர் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஸ்பீக்கர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 500. ஸோ 530 கிட்ட வந்துச்சு கரெக்டாக. ஸோ இது ஆன்லைன்லேயுமே இருக்குது, ஆனால் அது வேறு ப்ராண்டில் இருக்கும். ஸோ இந்த கேடிஎம் போட்டிருக்காது, ஆனால் வந்து வேறு ப்ராண்டில் வந்து இதே நேம் வந்து இருக்குது. பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சைடில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் பார்க்க வந்து சின்னதாக ரொம்ப காம்பாக்டாகவே இருக்குது, நீங்கள் ஒரே கையில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரில் பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 4 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பட்டன்ஸ் பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரைட்னஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ஆர்ஜிபி லைட்டை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் மைனஸ் பட்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மீடியம் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் பட்டன், வால்யூம் வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்பீக்கர் ஆன் ஆயிரும். ஸோ ஸ்பீக்கர் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ஸில் வந்து ஒரு நோட் வந்து கொடுக்கும். உங்கள் மொபைலில் ஈஸி ப்ளூடூத் ஆன் பண்ணி ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ஜிபி லைட்டை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து சொன்னது. இந்த ப்ரைட்னஸ் நீங்கள் வந்து அழுத்தினீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆஃப் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து திரும்ப அழுத்தினீங்கன்னா ஆன் ஆகிக்கும். இந்த ஆர்ஜிபி லைட் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டோட பீட்டுக்கு ஏற்றாப்பில் வந்து அதுவே மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பிளிங்க் ஆகிறதே ஒரு மாதிரி பாஸ் ஆகி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பாட்டு போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நல்லாவே தெரியும். நைட் டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து லைட்டிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5 கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 மீட்டர் வரை நீங்கள் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதாவது உங்கள் மொபைலுக்கும் இந்த ஸ்பீக்கருக்கு வந்து 10 மீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது வரையும் வந்து ஒர்க் ஆகும், அதுக்கு வெளியே போனால் மட்டும் தான் வந்து ஸ்பீக்கர் வந்து கட் ஆகும். அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1200 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1 hour 2 hour வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து 1 hour சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக வந்து ஏறிடும். ஸ்பீக்கரோட சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப்பும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி கையை விட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக ஸ்பீக்கர் வந்து கிரிப்பாகவே இருக்கும், கீழே வந்து மிஸ் ஆகாது. இந்த ஸ்பீக்கரில் போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொபைல் சார்ஜர் போகிற போர்ட்டு, இது மூலமாக நீங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து பென்ட்ரைவ் போகிற போர்ட் கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெமரி கார்டு வந்து இதில் போட்டுக்கலாம். மெமரி கார்டில் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இதிலேயே பாட்டு கேட்கலாம். ஸோ டேரெக்டாக பென்ட்ரைவும் போட்டுக்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன்.
ஸோ ஸ்டோரில் வாங்கியிருந்தால் நீங்கள் நியர்பையில் உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்டோர் இருந்தால் அங்கேயும் போய் வாங்கலாம். கேடிஎம் பிராண்ட் சொல்லி ஸ்பீக்கர்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, கண்டிப்பாக அங்கேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து கீழே நான் கொடுக்குறேன், அங்கேயும் போய் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.